பால் வனிதா அப்படின்னு சொன்னாலே இவங்க ட்ரெண்டிங் கப்பல் பா அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுக்கு ரீசெண்டா அதாவது லாக்டவுன்ல கல்யாணம் ஆச்சு இவங்க கல்யாணம் ஆனதுல இருந்து எப்ப சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாலும் இவங்க தாங்க வந்து நிப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க சைடுல இருந்து எக்கச்சக்கமான அட்ராசிட்டிஸ குடுத்திருந்தாங்க சோ அது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும் இன்னும் ஒரு படி மேல போய் பீட்டர்பாலோட ஒய்ஃப் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கூட குடுத்துட்டாங்க சோ அதெல்லாத்தையும் நாங்க லீகலா ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்னு வனிதா

ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா எஸ் வனிதாவுக்கும் பீட்டர் பால்க்கும் பிரேக்அப் ஆயிடுச்சு வனிதா பீட்டர் பால வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் தாங்க செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இந்த விஷயத்தை வனிதா கன்ஃபார்ம் பண்ணல ஆனா வனிதாவோட இஷ்யூவ முதன் முதல்ல சோசியல் மீடியாவில பேசின ப்ரொடியூசர் ரவீந்திரன் கன்ஃபார்ம் பண்ணாரு எஸ் இட்ஸ் வெரிஃபைடு பீட்டர் பால் வீட்டுல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார் அப்படின்னு அவரோட பேஸ்புக் பதிவு தான் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து சரியான ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க ஆனா இந்த விஷயத்த பத்தி வனிதா சைட்ல இருந்து எந்த வித விஷயமும் வெளியில வரலங்க எப்படா இவங்க ஏதாவது ஓபன் அப் பண்ணுவாங்க அப்படின்னு பயங்கர வெயிட்டிங்ல இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்ல இவங்க ரீசெண்டா பிக் பாஸ் பத்தின ஒரு அப்டேட்டையும் குடுத்துட்டு இருந்தாங்க ஆனா டூ த்ரீ டேஸ் அந்த அப்டேட்டும் எதுவுமே வரலங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சம்திங் பிஷி அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது அது மட்டும் இல்ல வனிதாவும் பீட்ருபாலும் கோவால இருக்கும்போது போது பீட்ருபால் சைட்ல இருந்து ஏதோ ஒரு கால் வந்திருக்கு அந்த காலை நம்ம வனிதா அட்டென் பண்ண போய் பீட்ருப்பால் எல்லாம் இங்க யாரும் இல்ல போன வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டயே சண்டை போட்டிருக்காங்க இந்த விஷயம் பீட்டர் பால்க்கு தெரிய வர அவர் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவங்கதான் உங்களுக்கு முக்கியமா நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கிறதா சோஷியல் மீடியாவுல பேசிக்கிட்டு இருக்காங்க பட் வனிதா அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல எக்கச்சக்கமான ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க எப்பவுமே சோஷியல் மீடியாவுல ஆக்டிவா இருக்கவங்க தான் வனிதா சோ அந்த வகையில அவங்களோட ட்வீட்ஸ பார்க்கும்போதும் இதுல ஏதோ நடந்திருக்கு ரொம்ப சேடாவும் அந்த ட்வீட் இருக்குங்க பாண்டமிக் நான் ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்க்கு போனேன் எஸ் அவர் கூட சேர்ந்து சிரிச்சோம் நினைச்ச வாழ்க்கையை வாழ்ந்தோம் அந்த பாண்டமிக்கே எங்களுக்கு ரொம்ப போச்சு நான் ஒரு கரெக்டான நடந்துச்சு அப்படின்னு நம்பிதான் வந்து அதை போனேன் போனாலும் அத பத்தி நான் கவலைப்பட போறதில்ல அண்ட் அது மட்டும் இல்ல நான் யாருக்கும் எதையும் பண்ணணும் அப்படின்ற அவசியத்தையும் இல்ல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோட பார்ட்னரை வச்சு நான் பிளேம் கேமும் எப்பவுமே விளையாட மாட்டேன் எனக்கு தேவையில்லாத சிம்பத்தியும் நான் கிரியேட் பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் எனக்கு அது தேவையும் இல்ல நான் வளர்ந்துட்டேன் ஆல்மோஸ்ட் என் லைஃப்ல நான் பார்க்காத விஷயங்களே இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப சேடா தான் அவங்களோட ஒவ்வொரு ட்வீட்டும் இருக்குங்க அது மட்டும் இல்ல லைஃப் ஒரு லெசன் அதுல நான் தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி நான் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு தடவையும் அன்ப காமிச்சுதான் நிறைய பேர் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களோட ட்வீட்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி வர டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் ரொம்பவே பெயின்ஃபுல்லாவும் அன்பேரபிளாவும் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ட்விட்ல பாத்தீங்கன்னா லாசிங் இன் ஃபிரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ் இஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்களோட இந்த ட்வீட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது இந்த விஷயத்த வனிதா ஓபன் பண்ணாத வரைக்கும் சோ நமக்கு இந்த விஷயங்கள் கன்ஃபியூஸ்டாவே இருக்கும் சோ சீக்கிரமே வனிதா சைடுல இருந்து இதுக்கான அபிஷியலான விஷயங்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம் சோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க